நமஸ்தே பெரியவா சரணம் சிதம்பரத்தில் பரம அனுகிரகமூர்த்தியாக தரிசனம் கொடுத்துட்டுருக்கிற நடராஜாவுக்கு பெரியவா நல்ல ரத்னங்கள்லாம் பதிச்ச வைர வைடூரியங்கள் பதிச்சு ஆபரணங்களை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத பெரியவா ஒரு ஆக்ஞியாக பண்ணி புதுப்பிரிவாக சமர்ப்பணம் பண்ணாங்கிற விஷயத்தை நேற்று பார்த்துட்டு இருந்தோம் இதை சொல்லும் பொழுது எல்லா மகான்களுக்கும் நடராஜா அப்படிப்பட்ட ஒரு பிரியம் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குன்ட்டு அந்த காலத்து பாடல்கள்லேருந்தே தெரியுது அருட்பிரகாஷ வள்ளலாருன்னு சொல்கிறோமே நம்ம வள்ளலார் சுவாமிகள் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது நடராஜாவது பாடுறார் ஆடையிலே இணை மணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படிங்கிறார் பொதுவில் ஆடுகின்ற அரசேன்னு சொன்னாக்கா பொதுன்னு சொன்னாக்கா சபையில் இப்போ நம்ம பேச்சு வாழ்க்கையிலே சொல்கிறோம் நானா சபையில் வந்து உட்காண்டியனி அப்படின்னு அப்போ பொதுவில் வந்து உட்காண்டிருக்கிறது அந்த பொதுவில் ஆடுகின்ற அரசே சபையில் ஆடுகின்ற அரசன் அரசன்னு சொன்னால் பதி சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடியதாக நடராஜா அவங்க சொல்கிறார் என் அலங்கள் அணிந்தருளேன்னு பிரார்த்தனையாக கேட்குறார் என்னுடைய மாலையும் சேர்த்து நீ அணிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு பிரார்த்தனையாக அப்படி எல்லா மகான்களும் ஆசைப்பட்டு இந்த நடராஜ கிட்ட ஈர்க்கப்பட்டவர்களாக எல்லாரும் இருந்திருக்கா நம்ம பெரியவா என் அலங்கள் அணிந்தருளேன்னு சொல்லலை அலங்களை கொண்டு அணிவிச்சாச்சு பெரியவா நினைச்சா புது பெரியவா அவருடைய ஆஜியம் எடுத்துகிட்டு அப்படியே அதை நடத்தி முடிச்சாங்கிற விஷயங்களை என்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம் இந்த நடராஜாவனுடைய தாண்டவத்தை பற்றி முன்னாடி ரெண்டு இடத்துல சொல்லிகிட்டு இருந்தேன் தெய்வத்தின் குரலில் பல இடங்களில் தனித்தனியாக ஒரு ரெஃபரன்ஸ் வருது அது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷனாக பார்த்துட்றோம் முதல்ல பெரியவா என்ன சொல்கிறா நட்ராஜாவினுடைய தாண்டவங்கிறத பார்க்கும் பொழுது பலவிதமான தாண்டவங்கள் இருக்குது நிறைய லிஸ்ட்டு பண்ணுற மாதிரி அதில் அடிப்படையான கேட்டகரைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சிதம்பரத்தில் முக்கியமாக ஆனந்த தாண்டவம்னு ஒன்று ஆடுறார் அதே மாதிரி திருவாலங்காட்டில் ஊர்த்வ தாண்டவம்னு சொல்கிறதாக ஒரு தாண்டவம் ஆடுறார் அதே மாதிரி சோழ சீமைன்னு சொல்லக்கூடிய சோழ தேசத்தில் மொத்தமாக ஒரு ஏழு இடங்களில் தியாகராஜனுடைய க்ஷேத்திரங்கள் இருக்குது சத்த விட்டங்க க்ஷேத்திரம் அப்படின்ட்டு இதை பற்றி முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த தியாகராஜாக்கள் இருக்காளே அவாலெலாம் ஆடுற நடனத்துக்கு பேர் தான் அஜபா நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹம்ச நடனம் அப்படின்னு அதை பற்றி சொல்கிறார் இந்த அஜபா நடனங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்குது அதை தியாகராஜர்னு சொன்ன உடனே அந்த மூர்த்தியோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறதாக இந்த அஜப்பான் நடனம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு இடத்துல வர அதே மாதிரி இன்னொரு புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது இந்த பரமேஸ்வரன் அடித்த சிலையாக அவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தார் ஒரு இடத்துல இந்த அம்பாள் சும்மா இல்லாமல் அவரை போய் இழுத்து விட்டா வந்து கோதாவில் இறங்குங்கன்னு சொல்லி அவள் இழுத்து விட்டா அப்போது யார் வந்து அசையாத சிலையாக இப்படிக்கு எப்படி உட்காண்டிருந்தாரோ அவர் இவை இழுத்து விட்ட உடனே அத்தனை கத்தனை கம்ப்ளீட் ஆப்போசிட் எண்டுக்கு போய் நிற்காம அவர் சுற்றி சுற்றி தாண்டவன்னு பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு அந்த தாண்டவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி வரக்கூடிய தாண்டவத்தில் தான் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம்னு சொல்கிறதாக நம்ம நடராஜாவனுடைய ஒரு ஒரு கையும் ஒரு ஒரு அம்சங்களும் எப்படிப்பட்ட தொழில்களை செய்யறதுன்னு சொன்னால் அந்த பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவங்கிறத இதில் ஒன்று சொல்கிறார் அதே மாதிரி சம்ஹார தாண்டவம்னு சொல்கிறதாக ஒரு தாண்டவம் பண்ணுறார் இந்த நடராஜா அப்படின்னு அது ஒன்று சொல்கிறாள் இன்னொன்று இந்த அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம தரிசனம் பண்ணுறதாக பெரியவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாள் இவள் லாஸ்ய பிரியான்னு இருக்கா லாஸ்ய பிரியா லயக்கரின்னு கொண்டாடுறோமே இவள் நாட்டியத்தில் பிரியமுள்ளவளாக லாஸ்யத்தில் பிரேமுள்ளவளாக இருக்கா அவரும் அழகாக ஒரு ஆனந்த தாண்டவம் பண்ணின்னு இருக்கும் பொழுதே இவளும் ரசித்து கூடவே லாஸ்யமாக இவளுடைய ஒரு நளினத்தோடு உண்டான நாட்டியத்தை இவள் பண்ணுறவளாக ஒரு பக்கம் நம்ம தரிசனம் பண்ணலாம் இன்னொரு எக்ஸ்டென்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் இந்த பரமேஸ்வரன் அவளை வெறும்ன சாட்சி மாத்திரமாக உட்கார வச்சுபிட்டு தானே விடாக்கூடிய ஒரு நடனத்தை ஆடிட்டு இருக்கார் இதுவும் லலிதா சாஸ்நாமத்துல சொல்றதுன்னு ஒரு நாமாவை சொல்றான் மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னு சாட்சி மாத்திரமாக உக்காண்டு அம்பாள் அதை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றதாக ஒரு தாண்டவம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இன்னொரு தாண்டவத்துல சேர்த்தி அப்படின்னு சொல்றா இதோட நிற்கலை அவர் எத்தனை எத்தனை தாண்டவம் வச்சுட்டு இருக்கார் நம்ம கணக்கு வழக்கே சொல்ல முடியாது அஜபா நடனம் குக்கூட்ட நடனம்னு சொல்றதாக சில நடனங்கள் இருக்கு அதை தவிர்த்து ஒம்பது தினசான ஒரு நடனங்கள்னு தனியாக வேறு ஒரு கேட்டகரி இருக்குது இப்படி இந்த நடராஜா ஆடுற கூத்துங்கிறது கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குதுன்னு அவருடைய நடனத்தை பற்றி பிரிவாக ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லின்னு வரான் இது பார்க்கும் பொழுது இந்த நடனம் ஆடிண்டே இருக்காருங்கிறதுனாலே இவருக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கோம் சபாபதிங்கிறோம் நடராஜாங்கிறோம் இப்படி எல்லாம் பேர்கள் இருக்குது அமர கோஷத்தில் சொன்ன பேராக முன்னாடி இவனை சொன்னேன் மகா நடஹா அப்படின்னு சொல்லி அப்போ பெரிய ஒரு ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு அர்த்தம் வருது பெரியவா சொல்கிறா இந்த அவனுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம ஊரில் தமிழ் தேசத்தில் ரொம்ப ஊறி ஊறியிருக்கு இப்போ இல்லை சமீபத்தில்னு இல்லை பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் நன்னாக ஊறி இருக்கு இந்த நடராஜருடைய பக்தி அப்படிங்கிறத பெரியவா ஒரு பழைய பழைய சிலாசாசனத்தை வச்சு பெரியவா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் சுமாராக ஒரு எண்ணூற்றம்பது வருஷத்துக்கு முந்தினதான ஒரு சிலாசாசனம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு சொல்கிறா பிரிவா அதில் ரெண்டு மூணு பேர் மனுஷியால் யார் யார் என்னங்கிற சில பேர்லாம் அதில் ரெக்கார்டாயிருக்கு தமிழ் தேசத்தோடது அதில் பார்த்தாக்கா அம்பல கூத்தாடுவான் பட்டன் அப்படின்னு ஒருத்தன் பேர் இன்னொன்று திருவரங்கமுடையான் பட்டன் அப்படின்னு இன்னொருத்தனுடைய பேர் இதெல்லாம் அதில் பார்த்தேன் ரொம்ப அழகான தமிழ் பேர்களாக இருக்குது ஆனால் அந்த தமிழ் பேர்லேருந்தே நமக்கு இதுவும் தெரியறது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடராஜா பக்தியும் நல்லா ஊறியிருக்கு நல்ல தமிழில் பேர் வைக்கணுங்கிறதும் அவளுக்கு அப்போவே ஊறி இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு பெரியவாதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார் அதாவது அம்பல கூத்தாடுவான்னு சொன்னாக்கா அம்பலத்தில் ஆடுகின்றவராக நடன் அப்படின்னு சொல்கிறோமே இந்த மகா தான் இங்கே அம்பல கூத்தாடுவானாகனு சொல்லி கூட பட்டன் இருக்குது அந்த பட்டனுங்கிறது ஒரு பிராமணாவுடைய பேராக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அம்பல கூத்தாடுவான்கிறது நடராஜாவுடைய பேர் இவா வச்சுட்டு இருக்கான்னு இன்னொரு பேர் என்ன இருக்குது திருவரங்கம் உடையான் பட்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கும் சம்ஸ்கிருதம் மூலம் இருக்குது அழகாக அதை தமிழில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் திருவரங்கம்னா என்ன ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோமே அந்த அந்த கோயில் அதுக்கு திருவரங்கம்னு பேர் தமிழில் உடையான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அது என்னன்னு கேட்டால் சம்ஸ்கிருதத்தில் சுவாமின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் ஸ்வம்னு சொன்னாக்கா தன்னுடைய தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தன்னுடைய சொத்தாக எவன் வச்சுட்டுருக்கானோ அவனுக்கு சுவாமின்னு பேர் இப்போ லோகம் முழுக்க அவனுடைய சொத்தாக தானே இருக்குது அதனால சுவாமிங்கிற வார்த்தை சொல்றது சொல்கிறது இந்த சொத்துன்னு சொன்னாக்கா உடைமை அப்படின்னு சொல்லி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அது மாதிரி சுவாமிங்கிற வார்த்தையே இங்கே உடையான் அப்படின்னு அந்த சொத்தை உடையவன் அப்படின்னு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னாக்கா ரங்க ப்ளஸ் சுவாமி அப்போ திருவரங்கம் ப்ளஸ் உடையான் அப்படின்னு ஆகி திருவரங்கம் உடையான்னு ஒரு பேர் வருது அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறான் ரங்க சுவாமிங்கிற பேர் எவ்வளோ அழகாக தமிழாக்க மாறுதுன்ட்டு இப்படி அவருடைய பேர்லேயும் திருவரங்கமுடையான் பட்டன்னு ஒரு பேர் இருக்குது இதை சொல்லின்னு வரத்த பெரியவா ஒரு விஷயம் சொல்கிற சைவாளுக்கு கோவில்னு சொன்னாக்கா வேற எந்த ப்ரிஃபிக்ஸும் போடாமல் சொன்னால் சிதம்பரம் தான் அதே மாதிரி வைஷ்ணவாளுக்கு கோவில்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கம் தான் இந்த இடத்துல இவா ரெண்டு க்ஷேத்திரத்தையும் விசேஷமாக சொல்லி பேர் வச்சிருக்கே ஆனால் இவாலாம் சைவா வைஷ்ணவான்னு நினச்சுன்றீங்கோ இவா எல்லோரும் ஸ்மார்த்தா தான் ஸ்மார்த்தாளுக்குள்ளேயே ரொம்ப அழகாக இப்படி பரமேஸ்வரனையே ஆராதனை பண்ணுறவளாகவும் இருந்திருக்கா விஷ்ணுவை ஆராதனை பண்ணுறவளாகவும் நிறைய பேர் இருந்திருக்கா இன்றைக்கி கூட வட தேசத்துலேயும் கேரள தேசத்துலேயும் நிறைய பெருமாள் கோயிலுக்கு ஸ்மார்த்தர்கள் தான் வந்து பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த காலத்திலேருந்து இந்த வேதத்தை அனுசரித்து இருக்கக்கூடிய மார்க்கம் எப்படியெல்லாம் தழைச்சின்னு இருக்கு அப்படிங்கிறத சொல்லின்னு வரேன் இது சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இதனோட கனெக்டடே தான் பெரியவா வேற ஒரு இடத்துல சொல்கிறா எப்படி சைவர்களுக்கு கோவில்னு சொன்னால் சிதம்பரமோ வைஷ்ணவர்களுக்கு கோவில்னு சொன்னால் ஸ்ரீரங்கமோ அதே மாதிரி அம்பாளுடைய பக்தர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் கோவில்னு சொன்னால் நம்ம எதை ஞாபகம் வச்சுப்போம்னா மீனாட்சி அவளை தான் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் மதுரையில் அரசாளும் மீனாட்சின்னு சொல்கிறோமே ஏன்னா சிதம்பரத்தில் இவர் ஆட்சி அதிகாரம் மதுரையில் அவள் தான் ஆட்சி அதிகாரம் அதனால் இங்கே பேர் பொழுது பார்த்தாக்கா நடராஜான்னு பேர் வைக்கிறா அம்பல கூத்தாடுவான்னு பேர் வைக்கிறா இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது மதுரையில் ஜாஸ்தி எப்படி பேர் வைப்பான்னு பார்த்தோம்னா சாதாரணமாக ஹஸ்பண்டு பேர் பின்னாடி அட்டாச்ச்டாக இப்படி வரும் இங்கே எப்படின்னா ஒய்ஃப் பேர் வைஃப்னுடைய பேரை முன்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் பேரை போட்டு அது முழுக்க ஒரு ஆம்பளைக்கு வைக்கிற பேராக இருக்குது உதாரணமாக மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற பேர் பார்க்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு எங்கள் சுவாமியினுடைய பேர் சுந்தரேஸ்வரர் இவர் மீனாட்சி ஆத்துக்காரி ஆனால் அங்கே பேர் எப்படி வைக்கிறா ஆண்களுக்கே எப்படி பேர் வைக்கிறோன்னா மீனாட்சி சுந்தரம்னு வைக்கிறோம் அப்போ இவளுடைய பேர் தான் அங்கே பிராதானியம் ஏன்னா இவ தான் அங்கே ராணி பிராக்டிக்கலாகவே நம்ம பார்க்குறோமே இந்த மதுரை சிதம்பரங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட உங்கத்தில் என்ன சார் சிதம்பரமாக மதுரையா அப்படின்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம்னு எல்லாேருக்கும் தெரியும் அது மாதிரி ஹாஸ்யமாக சொல்லுவாள் ஒருத்தர்கிட்ட அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்டாராம் உங்கத்தில் எப்படி சார் சிதம்பரமாக மதுரையா அப்படின்னாராம் இவர் தைரியமாக அடிச்சு சொன்னாராம் எங்கள் காற்றுல சிதம்பரம் தான் சார் அப்படின்னு பரவாயில்லையே ஆச்சரியமாக இருக்க அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தன் வேற மாதிரி சொன்னானேன்னா இல்லை இல்லைல்ல எங்கள் காத்துல சிதம்பரம் தான் என் ஒய்ஃப் பர்மிஷன் கொடுத்துருக்கா அப்படி சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னாரோம் அந்த மாதிரி மதுரையினுடைய ஆட்சின்னு வந்துருதுனால என்ன அர்த்தம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அவளுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால முன்னாடி அவள் பேரை போட்டு இவர் பேரை பாவம்னு பின்னாடி சேர்த்துன்றதாக அப்படி வர்றது இல்லை இன்னொரு அழகான விஷயம் பார்த்தோம்னாக்கா மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பின்னாடி இருக்கார் சுந்தரம் அங்கே வருது சிதம்பரத்தில் பார்த்தோம்னா நடராஜா முன்னாடி இருக்கார் சிவகாம சுந்தரி இங்கே பின்னாடி இருக்கா அப்படி ஒரு ஒரு பொருத்தம் இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையுமாக இப்படி ஒன்று இருக்கு சரி இங்கே இவர் ஆட்சி அங்கே ஆட்சின்னு சொன்னாக்கா என்ன ரெண்டும் வேற வேறையான பெரியவா இவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கா இது ரெண்டும் வேற வேறையாக காட்சி கொடுக்குற ஒன்னே தான் எல்லாம் ஒரு விளையாட்டு நிமித்தமாக இப்படி நமக்கு லீலையாக காட்சி கொடுக்குறதுங்கிறார் அப்படி காமிக்கிற லீலை தான் இங்கே ஆனந்த கூத்தாக இருக்கு இவர் பரமேஸ்வரன் பண்ணியிருக்கிற லீலைகள் ஒன்றா ரெண்டான்னு சொல்லி பிரிவாக லிஸ்ட்டு பண்ணுறாள் அதில் இவருடைய மனைவி பிரிக்க முடியாத பப்பாதியாக இருக்கக்கூடிய இவகிட்டே எத்தனை லீலை பண்ணியிருக்கார் யாராவது ஒருத்தன் கொடுத்தான்னு சொல்லி வாங்கி அப்படியே வாயில் போட்டுன்றார் விஷத்தை அப்புறம் என்ன பண்ணுறது இவளுக்கு உடம்பெல்லாம் பத பதச்சுன்னா போகிறது இவ தான் போய் அவர் தொண்டையை தாண்டி அதை கீழறங்காத மாதிரி அதை நிறுத்தி வச்சு இவளுடைய தாட்டங்க மகிமையினால் இவளுடைய மாங்கல்ய பலத்தினால இந்த பரமேஸ்வரனுக்கு அந்த விஷம் உள்ளே போகாமல் இவ காப்பாத்தினான்னு கதை வருது அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைன்னு அபிராயம் பெற்ற கொண்டாடுறார் அது மாதிரி இவா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்கிற லீலைகள் ரொம்ப நம்மளால் சொல்லி மாளாது ஏன்னா இது ரெண்டும் ரெண்டும் இல்லை ரெண்டும் ஒன்றாகவே இருந்துட்டு நமக்காக ஒரு லீலைகளை ஆடி காமிச்சுன்ட்ருக்கா அப்படிங்கிறதான் சொல்லணும் அப்படி இந்த பரமேஸ்வரன் இப்பேற்பட்ட தாண்டவங்கள்லாம் இருக்காருன்னு பெரியவா சொல்லிட்டா பெரியவாலும் சாட்சாத் இதே பரமேஸ்வரம் தானே இவர் எப்பேற்பட்ட லீலைகள் ஆடி இருக்கார் இப்போ அனுகிரகங்களை பண்ணியிருக்காருங்கிறத நம்ம எப்படி பார்த்துட்டே வந்திருக்கோம் இந்த நடராஜாவையும் சம்பந்தப்படுத்தி ஆனந்த தாண்டவம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஊரே இருக்குது ஆனந்த தாண்டவபுரம்னு அப்படிப்பட்ட இந்த ஊரில் இருந்துட்டு நம்ம பெரியவா நடராஜராகவே ஒரு அனுகிரக லீலை பண்ணா அந்த லீலை நைன்டீன் தேர்ட்டீஸில் லேட் நைன்டீன் தேர்ட்டிஸில் நடந்துருக்கு அது எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான இன்சிடென்ட்டுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கறதுக்கு இருக்கும் பெரிய